ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இங்க அபுதாபியில் வந்து இன்னைக்கு நாள் முழுக்க நான் வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன், நான் இன்னைக்கு வந்து சமைச்சிக்க முடியல. அப்படி நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டேன், லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன், நைட்டு வந்து என்ன சாப்பிட்டேன், நடுவில் என்ன ஜூஸ் குடித்தேன், இது பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் இங்கே சொல்லலான்னு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் புதுசாக இங்கே கல்ஃப் கண்ட்ரிக்கு வர போகிறீங்க, முக்கியமாக துபாய்க்கு இல்லைனா அபுதாபிக்கு வர போகிறீங்கன்னா, இங்கே வந்து விலைவாசிலாம் எப்படி இருக்குது, ஒருவேளை நீங்கள் சமைக்க தெரியாது, நீங்க வெளியில தான் வாங்கி சாப்பிடணும்னா, சோ வெஜிடேரியன்ஸா இருந்தா எவ்வளவு செலவாகும், எந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இங்க கிடைக்குது, எவ்வளவு ரேட்டுக்கு வந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ முழுக்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அப்டேட்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசால் தோசை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மசால் தோசை ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு சாம்பார் வந்து தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஜஸ்ட்டு அந்த மசால் தோசை கூட சட்னி மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 திரம் மட்டும்தான். 5 திரம்ன்றது வந்து நம்ம கரன்சி கன்வெர்ட் பண்ணால் 100 ரூபாய்க்கு மேலே, ஸோ அரௌண்டு 105 ரூபீஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது காலையில் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பயுமே மசால் தோசை வந்து வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிரம்பிடும். அதில் அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா நிறைய வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை சாப்பிட்றப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக ஆகிடும், உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, பசி எடுக்காது. அதனால் நான் அதை வாங்கி சாப்பிட்டுருந்தேன். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 3:00 அரௌண்டு வந்து அதே கடையில் வந்து பரோட்டா, வீட் பரோட்டா வந்து வாங்கியிருந்தேன். வீட் பரோட்டா வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, மைதா பரோட்டா வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால வீட் பரோட்டா வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து சென்னா மசாலா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஒரு ஜூஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா போம் கிரானைட் ஜூஸ். இந்த போம் கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் அதை ஜூஸ் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. இது வந்து தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா எனக்கு ஸ்ட்ராபெரிலாம் தனியாக வந்து சாப்பிட பிடிக்காது, நான் அவ்வளோ சாப்பிட்டதும் இல்லை. அதனால் அந்த ஜூஸ் வந்து நான் வாங்கி நான் குடிச்சிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்கலாம். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு, ஹெல்த்தி ஃபுட்ஸு. அதே மாதிரி இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட் பரோட்டா வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா காலையில் வந்து சென்னா வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மீந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீட் பரோட்டா வாங்கியிருந்தேன். அதுக்கு சென்னா பட்டாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சென்னா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ காலையில் அந்த மீந்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த சென்னா, அதுக்கப்புறம் இப்போ வாங்கியிருந்த அந்த சென்னா, அது எல்லாத்தையும் போட்டு 5 பரோட்டா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு நான் சொல்கிறேன். காலையில் வந்து மசால் தோசை வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து 5 திரம். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட் பரோட்டா வந்து 2 திரம், ஒரு வீட் பரோட்டா வந்து 1 திரம், அதுக்கு அந்த சென்னா சைட் டிஷ் வந்து 3 திரம், அதுக்கப்புறம் அந்த போம் கிரானைட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 6 திரம் அந்த ஸ்மால் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து நான் ஆர்டர் பண்ணி குடித்த அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து மீடியம் வந்து 8 திரம். இதில் லார்ஜ் வேறு இருக்குது, அது வந்து 10 திரம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 5 பரோட்டா 5 திரம், அதே மாதிரி சென்னா வந்து 3 திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 திரம், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 11 திரம், கிட்டத்தட்ட 16 திரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 திரம், ஸோ கிட்டத்தட்ட 24 திரம். அந்த டெலிவரிக்கு வந்த பர்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா 1 திரம் வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அந்த 1 திரம் வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ வந்து 9 திரம்ஸ் வந்து நான் நைட்டு கொடுத்துருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 திரம்ஸ் வந்து ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக சாப்பிட்டா குறைஞ்சது ஒரு 25-30 திரம் வந்து செலவாகும். அதையும் தாண்டி மத்தியானம் மீல்ஸு, அதுக்கப்புறம் பிரியாணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40-50 திரம்ஸ் வந்து செலவாகும். ஸோ இதுதான் இங்கே இருக்க அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கு. நீங்கள் சமைக்காமல் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சா அதுக்கேற்ற மாதிரி அது எக்ஸ்ட்ரா செலவாகும்.